தப்பான இடத்துல கைய வச்சிட்ட நீ வேற யாராவது தொட்டிருந்தா அவன் பரவாயில்லன்னு போயிருப்பான். நீ தொட்ட கூட்டம் சாதாரண ஒரு கூட்டம் அல்ல, இது நீ தொட்டுனா குனிஞ்சு போகிற ஒரு கூட்டம் அல்ல, நீ ஒரு அடி அடிச்சா வாங்கிட்டு போற ஒரு கூட்டம் அல்ல, இது தேவனுடைய அபிஷேகத்தினாலே தேவனுடைய ஞானத்தினாலே பலன் கொண்டு மீண்டுமா எழும்ப. ஏண்டா இந்த குரூப் மேல என் கைய வச்சனவன் நினைக்கிற நாள் வருது இயேசுவின் நாமத்தினால. எப்போதும் ஆறுதலை பேசி கொண்டிருக்க முடியாது, இது மாறுதலை பேசும் நேரமா இருக்கிறது. சில காரியங்கள் அப்படியே மாற போகுது. வெறும் ஆறுதலுக்காக தேவன் நம்மை அழைக்கல, மாபெரும் மாறுதலுக்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நான் சொல்றேன், பிரேத குழியெல்லாம் திறந்து அதுல இருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வரும்படியா பெரிய மகிமை வெளிப்படுகிற நாட்களா இது இருக்கிறது. இது வந்து சாத்தான் எவ்வளவு மோசமானவன் நம்ம அந்த சீரியஸ்னஸுக்கு நம்ம போறது இல்ல. நமக்கு எவ்வளவு வல்லமைகளும் கிருபைகளும் இருந்தோம், இத நம்ம சரியா பயன்படுத்த தவறி இருக்கிறோமே, இன்னும் அதை விடக்கூடாதுங்கிற எண்ணத்தை அதை நமக்குள்ள கொண்டு வருகிறது. தன் மந்தையில ஒன்றை ஒன்று போனால் என்ன என்று நினைக்கும் தாவீதுகள் அல்ல நாம். ஓ, தன் மந்தையின் ஆடுகளை ஜனங்களுடைய ஜீவனை கவ்வக்கூடிய சில கொடூர சக்திகளை, சில கொடூர மிருகங்களை அடிக்கிறதுக்கான ஒரு அபிஷேகத்தை. I release the anointing of God. இந்த தன்மை இருக்குது, இத வியாதிக்கு எதிராக பிசாசனுடைய இந்த செயலுக்கு எதிராக நம்ம பயன்படுத்துகிற ஒரு காலமாக இது இருக்கு. இங்க வந்து உன் வேலையை காட்டிக்கிட்டு இருக்க, இன்னும் உன விட மாட்டேன், இவனை விட்டு போ, இவனுக்குள்ள திரும்ப வராத. உலகத்துல இதெல்லாம் ஒரு நியதியாதான் நடக்கும், இல்லங்க, ஜீவன் தான் தேவனுடைய நியதியா இருக்கிறது. ஏன்னா சில சம்பவங்கள் தான் நம்மளை தட்டி எழுப்புது, சில சம்பவங்கள் தான் நம்மளை கொஞ்சம் அலட்டாக்குது. இந்த உலகம் இன்னைக்கு அந்த நிலைமையில தான் இருக்குது, கவ்விக்கிட்டு இருக்குது. நான் சொல்றேன், தப்புவிக்கத்தக்கதான ஒரு பலன், நீங்க தப்புவிக்கப்படுவீங்கிறத தாண்டி நீங்கள் தப்புவிப்பீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போது என்ன ஆகும்னு தெரியல, ஒருவேளை என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளை ஒரு நாள் எழுப்பிடுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு சாக மாட்டீங்க. உங்களை பாதுகாத்துக் கொள்கிற ஒரு நேரம் மட்டும் மாத்திரமல்ல, இது நீங்க தப்புவிக்கப்படுகிற ஒரு நேரம் மாத்திரமல்ல. இட்ஸ் டைம் டு எக்ஸசைஸ், இட்ஸ் டைம் டு ரிலீஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. உலகத்தின் மந்தை போல, ஓ, தேவன் நேசிக்கிற ஜனங்களை தின்ற கடிக்கிற பொல்லாத கரடிய, பொல்லாத சிங்கத்தை, பொல்லாத கோலியாத்துகளை அடிக்கும் தாவீதுக்கெல்லாம் நான் சொல்றேன், இட்ஸ் நாட் டைம் ஃபார் கோவிட், இட்ஸ் எ டைம் ஃபார் டேவிட். COVID-19 சொல்றாங்க, நான் சொல்றேன் டேவிட் 17. அதுக்கு எதிரா ஆண்டவர் இப்போ ஒன்னு அனுப்புறாரு. இது வரைக்கும் வெறும் தாவீது, இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாவீது. இது வரைக்கும் ஆட்டை திருடிட்டு போனா அவன் போய் ஊருக்குள்ள நின்னுகிட்டு ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும் அந்த பரிதாபமான தாவீதா தான் இருந்திருக்கிறான். ஆனா இனிமே அப்படி கிடையாது, தேவன் எல்லாத்தையும் மாற்றுகிறார். நான் தான் சொல்லிட்டேன், இது வெறும் ஆறுதலின் நேரம் அல்ல, இது ஒரு மாறுதலின் நேரமா இருக்கிறது. நாம் தப்புவிக்கப்படுகிறவர்களாய் மாத்திரமல்ல, நாம் அநேகரை மரணத்தில் நின்று, நோயில் நின்று, வியாதியில் நின்று, தரித்திரத்தில் இருந்து நீங்கள் தப்புவிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். நீங்க வந்து பாதுகாக்கப்படுகிற ஒரு நேரம் மட்டுமல்ல, நீங்கள் பயன்படுத்தப்படுகிற ஒரு நேரமா இது இருக்கிற. நான் சொல்றேன், இந்த நேரத்துல தப்பான இடத்துல கைய வச்சோம் அவன் நினைக்கிற மாதிரி சில காரியங்கள் நடக்க போகுது. நீ தப்பான இடத்துல கைய வச்சிட்ட, நீ வேற யாராவது தொட்டிருந்தா அவன் பரவாயில்லன்னு போயிருப்பான், நீ தொட்ட கூட்டம் சாதாரண ஒரு கூட்டம் அல்ல, நீ கைய வச்ச கூட்டம் சாதாரண ஒரு கூட்டம் அல்ல, இது நீ தொட்டுனா குனிஞ்சு போகிற ஒரு கூட்டம் அல்ல, நீ ஒரு அடி அடிச்சா வாங்கிட்டு போற ஒரு கூட்டம் அல்ல, இது தேவனுடைய அபிஷேகத்தினாலே தேவனுடைய ஞானத்தினாலே பலன் கொண்டு மீண்டுமா எழும்பே. ஷகமா ரகதரபோ கலபரா, ஒரு பலமான பதிலடி. கே மாக்கோ ராகா லபரா ஷேக்லே மண்டா லகதரா ஷிகா பாடா லப்ரோஷாடா லகதரா. ஏண்டா இந்த குரூப் மேல என் கைய வச்சனவன் நினைக்கிற நாள் வருது இயேசுவின் நாமத்தினால.
ஷாகா மாடா லா கோ ரா பா லா ரா ஏண்டா வேற எங்கயாவது வேலையை காட்டிருந்தா பரவாயில்ல. இது வந்து அந்த மாதிரி ஒரு அனாயிண்டிங் பெற்ற ஒரு கூட்டம் கிடையாது. இந்த அது அந்த மாதிரி ஒரு அபிஷேகத்துக்கு கீழே வாழ்ற ஒரு கூட்டம் கிடையாது. கொட்டுனா குனிஞ்சிட்டு போற ஒரு கூட்டம் கிடையாது. ஏதோ மிரட்டுனா அமர்ந்துட்டு போற ஒரு கூட்டம் கிடையாது. ஏதோ ஒரு பாதிப்பு பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் கிடையாது. கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. ரீகாமா ஷடலாதாபோ ரீக்லேமா ஷடலபோ கலபோ ரீகாமா ஷடலஹந்தரேபோ. ஹல்லேலூயா. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஷேண்டேலே மே நே கோதாரா பாலா. I have certain question, I have certain pain in my heart. Illen solala ana parunga na pastor ipdi pesrar appdi nenikadinga illa aardalla na pesano kandipa pesuven ana eppodum aardalai pesikondirukka mudiyadu idu maarudalai pesum neram a irukirathu. வெறும் மாறுதலை பேசும்படி தேவன் என்னை அழைக்கவில்லை, ஒரு மாறுதலை பேசும்படி அவர் அழைத்திருக்கிறார். நான் வெறும் ஆறுதல் பிரசங்கியார் கிடையாது. வெறும் ஆறுதலை பேசுறதுக்கு இன்னைக்கு மாலையில இந்த இடத்துல வந்து உட்காரல. ஓ இதெல்லாம் பரவாயில்ல, என்னமோ கத்தர் சித்தம், என்னமோ தெரிலங்க, அப்படிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காக நான் வரல. ஒரு ஆறுதலை மாத்திரம் நாம் எதிர்பார்த்து வரவில்லை, ஒரு மாறுதலை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். உடாதீங்க, ஒருமனப்படுங்க ஆவியில் அந்த நேரத்தில். ஒரு பெரிய பெரிய மாறுதல் நடக்கத்தக்கதா. ஆலைலூயா. ஒரு பெரிய மாறுதல் வரத்தக்கதா. ஒரு பெரிய மாற்றங்கள் சம்பவிக்கத்தக்கதா. ஒரு பெரிய திருப்பு முனைகள் சம்பவிக்கத்தக்கதா. ரீகா மா ஷடல கதரபோ நீ ஹம் தேரேபோ ஷேகே டேலே கே தேரேபோ கோ. Glory, 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 glory. Shika baraka la braka tara bolara rikleba shada laga dara botalara. Na solre inna sala kaaryangal appadiye mara podu. ஓ வெறும் ஆறுதலுக்காக தேவன் நம்மை அழைக்கல, மாபெரும் ஆறுதலுக்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ராக்கா மாட்டா லா பாரா. இதுவரை வெளிப்படாத மகிமை, இதுவரை வெளிப்படாத பிரசன்னம், இதுவரை வெளிப்படாத சூப்பர் நேச்சுரல், இதுவரை வெளிப்படாத ப்ரோஃபெடிக் அனாயிண்டிங், இதுவரை வெளிப்படாத ஷகா பாட்டா லா போ ஷிகா பாட்டா லா ரா தானா மா டா லா கா தா ரா நீ கா தா ரா ஷா டா லா கா தா ரா போ. ஏண்டா அவன் கைய வச்சான்னு யோசிக்கிற மாதிரி தப்பான இடத்துல கைய வச்சுட்டான். தாவீது தன் ஆட்டை விட்டு கொடுக்கற ஒரு மெய்ப்பன் அல்ல. ஓ கரடி எடுத்துட்டு போட்டோம், ஓ சிங்கம் தான் எடுத்துட்டு போட்டோன்னு தன் ஆட்டை விட்டு விடுகிற ஒரு மெய்ப்பன் அல்ல. அது பின்னாடியே போய், அது பின்னாடியே போய் அதனுடைய புடவையை அடிச்சு அதன் வாயிலிருந்து வெளியே கொண்டு வருகிறவன். ஜனங்களை வெளியே கொண்டு வரும்படியா பெரிய மகிமை வெளிப்படுகிற நாட்களா இது இருக்கிறது. இதோ உங்களை பிரேத குழியிலிருந்து புறப்பட பண்ணுவேன் என்று சொன்னாரே. Unimaginable, not a usual thing, unusual things. நாம கற்பனை பண்ண முடியாத, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நாம் பார்க்கிற ஒரு காலமா இது இருக்கிறது, பார்க்கிற ஒரு மகிமையின் நேரமா இது இருக்கிறது. அப்போஸ்தலர் 7ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்தேவானுடைய மரணம் நடக்குது. ஆனா நீங்க அப்போஸ்தலர் 8ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்தேவானுடைய மரணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய எழுப்புதல் நடக்க ஆரம்பிக்குது. ஆமா, ஒரு பெரிய துன்பம் உண்டாகுது. ஆனா அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய ரிவைவல் நடக்க ஆரம்பிக்குது. ஷாகாமா டலா கா ரோபோ கோ லாப்ரா கா தாராமா டலா போ ஷான்டலா பாரா. எஸ் மை ஃப்ரெண்ட், இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு ராயல் ஃபேமிலி பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், நாம் ஆறுதல் பட வேண்டியது தான், ஆறுதல் படுத்த வேண்டியது தான், நமக்கு ஆறுதல் தேவைதான்.
ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு பிரியமான சில உறவுகளை நீ இழந்திருக்கலாம், சிலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம், சிலர் பாதிப்புல இருக்கலாம். நான் சொல்றேன், இது வெறும் மாறுதலின் நேரம் அல்ல, இது பெரிய மாறுதலின் நேரமா இருக்கிறது. ராகாமா ஷாண்டுலி பிராகா தாரா, இது பெரிய மாற்றம் ஏற்படுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. இது பெரிய திருப்பங்கள் ஏற்படுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. நமக்குள்ள செத்து கிடக்கிற சில காரியங்களை தேவன் உயிர்ப்பித்து நம்மை எழுப்பி, ஓ அந்த கிறிஸ்துவின் பரிபூர்ண சாயலும் மகிமையும் நம்ம மூலமாக வெளிப்படுத்த அவர் விரும்புகிற ஒரு காலமாக இது இருக்கிறது. ரீகாமா ஷாடா லாபா ராகா லாபோரா. சில சில மிஸ்டேக்ஸ், சில காரியங்களை நம்ம தவற விடும் பொழுது அதற்கப்புறம் பெரிதாய் விழித்து கொள்வோம். அதை குறித்து இன்னும் ஒரு பெரிய ஜாக்கிரதை உணர்வுகளும் அதை குறித்த இன்னும் ஒரு மிகுந்த கவனங்களும் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும். தோல்ல இருக்கிற துண்டு ஒரு முறை தான் விழும், அடுத்த முறை விழாது. எஸ், ஒரு முறை விழுந்துருக்குன்னா விழுந்துகிட்டே இருக்குன்னு அவசியம் இல்லை. விழுந்தது நல்லதா போச்சு, நாம முழிச்சுக்கிட்டோம். இனிமே பாருங்க நீங்க, இனிமே பாருங்க நீங்க, இனிமே நீங்க பாருங்க, இனிமே நீங்க பாருங்க, வியாதியே இல்லாத ஒரு சபையாக மாறும். ஆமேன், 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 ஆமேன். உள்ள வந்தாலே ஜனங்க குணம் அடைவாங்க பாருங்க. வெளிப்படாத ஒரு ஜீவனின் மண்டலம், இதுவரை வெளிப்படாத ஒரு சுகத்தின் மகிமை, இதுவரை வெளிப்படாத ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை. தன் மந்தையில ஒன்றை ஒன்று போனால் என்ன என்று நினைக்கும் தாவீதுகள் அல்ல நாம். வேதவசனம் சொல்லுது பாருங்க, 1 சாமுவேல் 17:35 தாவீது சொல்றான், நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன், அது என் மேல் பாய்ந்த போது. எப்பவும் பாருங்களேன், தப்புவிக்க போகும்போது நம்ம மேல சில தாக்குதல்கள் நடக்குது. ஆமா, சிலர் அதுக்கு பயந்துதான், சாமி ஆள விட்டுருங்க, சாமி நமக்கு இந்த வேலைலாம் வேண்டாம் அப்படின்னு போயிடுறாங்க. 34 போடுங்க, 1 சாமுவேல் 17:34 முந்தின வசனம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. ஒரு ஆடு, ஒரு ஆடு, எத்தனையோ ஆடு இருக்குது பாருங்க, என்ன போட்டிருக்கு பாருங்க, When a lion or bear come and took a lamb out of the flock. ஒரு ஆட்டை அது பிடிச்சிக்கிட்டு. ஆனா அடுத்த வசனம் பாருங்க, நான் அதை தொடர்ந்து போய், ஒன்னு தானே போனா போட்டோம், that not leadership, that not the shepherdship. ஒன்று தானே போனால் போட்டோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தலைமைத்துவம் அல்ல, ஒன்று தானே போனால் போட்டோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் ஒரு மெய்ப்பத்துவம் அல்ல. தேவனும் அப்படி தான், அவர் ஒரு நல்ல மெய்ப்பர். காணாமல் போனது ஒரு ஆடு தான், அதை தேடி போகிறார், அதை தேடி போகிறார். நான் சொல்கிறேன், அந்த ஆவி இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கு. ஆமென், ஆமென், ஆமென். அந்த மெய்ப்பனின் இறுதியை நமக்குள்ளே இருக்கு. ஹல்லேலூயா. அந்த மெய்ப்பனுக்குள்ள இருக்கிற அந்த தவிப்பு நமக்குள்ள இருக்குது. ஒன்று தானே, இல்லை ஒரு காரியம் தானே, இல்லை 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 இல்லை. இந்த ஒரு காரியத்து நிமித்தம் நாம் இன்னும் விழிப்புள்ளவர்களாய் மாறுகிறோம், இன்னும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் மாறுகிறோம், இன்னும் எழுச்சி உள்ளவர்களாய் மாறுகிறோம். ஏன்னா சில சம்பவங்கள் தான் நம்மளை தட்டி எழுப்புது, சில சம்பவங்கள் தான் நம்மளை கொஞ்சம் இன்னும் அலட்டாக்குது, இன்னும் நம்மளை அதிக விழிப்புணர்வுக்குள்ளாக அது நடத்துகிறது. காரியத்தினுடைய அந்த அந்த சீரியஸ்னஸை நமக்கு விளங்க வைக்குது. இது வந்து சாத்தான் எவ்வளோ மோசமானவன்னு நம்ம அந்த சீரியஸ்னஸுக்கு நம்ம போகிறது இல்லை. நமக்கு எவ்வளோ வல்லமைகளும் கிருபைகளும் இருந்தும் இதை நம்ம சரியாக பயன்படுத்த தவறி இருக்கிறோமே, இன்னும் அதை விடக்கூடாதுங்கிற எண்ணத்தை அதை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. பாருங்க, நான் அதை தொடர்ந்து போய், நாம் சொல்லுவோமா, அதை தொடர்ந்து போய் அதை அடித்து
அதை அதின் வாய்க்கு தப்புவித்தேன். இப்போ யார் மேலாம் அவன் வாய வச்சுக்கிட்டு இருக்குதோ, யார் மேல யாரெல்லாம் அந்த பிடியில இருக்கிறாங்களோ, ஓ இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒரு தப்புவித்தல் இப்பொழுது உண்டாவதாக. ராமா கா ஷாண்டா லாபாரா ஷாடா லாபாரா. பரவாயில்ல, நினைக்கவே நினைக்காதீங்க, ஒரு மனிதனும் கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல, ஒரு மனிதனும் செத்து போவதோட சித்தம் அல்ல. உலகத்துல இதெல்லாம் ஒரு நியதியாய் தான் நடக்கும், இல்லங்க. ஜீவன் தான் தேவனுடைய நியதியா இருக்கிறது. ஜீவனை காப்போதோ ஜீவனை அழிப்போதோ எது நியாயம்? அழிப்பதல்ல, காப்பதே நியாயம், காப்பதே நியாயம், காப்பதே நியாயம். ஜீவனை காப்பதா அழிப்பதா எது நியாயம்? இயேசு கேக்குறார், எது நியாயம்? காப்பதா அழிப்பதா எதுப்பா நியாயம் சொல்லுங்கிறார். ஜீவனை காப்பதே நியாயமா இருக்கிறது. இந்த நியாயம் செய்ய தேவன் உங்களையும் என்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இதற்காகவே நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதற்காகவே இன்னைக்கு ஒரு அனாயிண்டிங்ஸ் உங்க மேல ஊற்றி கொண்டிருக்கிறார். ஷாக்கா, நீங்கெல்லாம் ஜீவன் காப்பாளர்களாக, ஓ தேவனுடைய நியாயமாகிய ஜீவனை இந்த பூமியிலே உறுதிப்படுத்துகிறவர்களாக, ஓ அதில் ஜீவ பிரகரணம் செய்கிறவர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செத்த உலகத்துக்கு மேல ஜீவ சுவாசத்தை ஊதுகிறவர்களாக, ஓ ஜீவனை கடத்துகிறவர்களாக இருக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ரானா ஷாண்டா லாப்ரா காத்தாரா ரகாபோ ஷடலமோ க்ரோமோ ஷடலபரா. ஜீவனை காப்பதே நியாயம். கடவுள் சித்தமா? கடவுள் சித்தம் இல்லையா? இல்ல, கடவுளுக்கு ஒரே ஒரு சித்தம் தான், வாழ்றது மட்டும் தான் சித்தம். காமா ரகா லாபாரா. ஆண்டவருக்கு ரெண்டு மூணு சித்தம் எல்லாம் கிடையாது. Life is a God's perfect will. Life is God's perfect will. Life is God's perfect will. அவர் அவர்களை பார்த்து, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். இன்னைக்கு மதம் என்னெல்லாமோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு, மதம் எதெல்லாமோ சொல்லிட்டு இருக்கு, ஆனா இயேசு சொல்றாரு, நான் ஜீவன் உண்டாகும் பிடிக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் பிடிக்கும் நான் வந்தேன். அடைவது, ஜீவன் பரிபூர்ணப்படுவது அவருடைய நோக்கமும் சித்தமுமா இருக்கிறது. ராகா போ ஷாட்டா லாபா ரபா லாபா ராலா. தாவீது பாருங்க, உடலை தொடர்ந்து போறான், தொடர்ந்து போறான், நான் அதை தொடர்ந்து போய் கவ்விட்ட வாய்க்குள்ள போயிட்ட இல்ல, ஒரு ஆடு தானே போட்டோம் அப்படின்னு நினைக்கல, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து. ஹல்லேலூயா. The anointing of God. ராக்லாமா ஷாட்டா லாபாரா. ஓ தன் மந்தையின் ஆடுகளை, ஜனங்களுடைய ஜீவனை கவ்வக்கூடிய சில கொடூர சக்திகளை, சில கொடூர மிருகங்களை அடிக்கிறதுக்கான ஒரு அபிஷேகத்தை. ராமா காமா டாலா கிராபா காத்தா ராபாலாரா ஷீக்லாமா டேலே ப்ரோ காட்டா லாபாரா காலா ப்ரோ காத்தாரா ரகா டேரே போஷா டேலே மாரா காத்தா ராபாலாரா. இதை பார்க்குறவங்க மேலே ஐ ரிலீஸ் த அனாயிண்டிங் ஆஃப் காட், ஐ ஸ்பீக் த அனாயிண்டிங் ஆஃப் காட். ஓ தொடர்ந்து போய் அதை அடித்து ஷேக்லா மாட்டாலாரா. எது கவ்வுதோ, எது தன் ஆட்டை பிடிக்குதோ, எது சரத்தை பிடிக்குதோ, எது மக்களை பிடிக்குதோ, அதை அடிக்கிற ஒரு அனாயிண்டிங் ஷேக்லே மாக்ரா பாட்டா டா 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 ஷாட்டே லே ப்ரோ காட்டா லா ப்ரோ காட்டா லாரா. அதனால பாருங்க, சில நல்ல தேவனுடைய அனாயிண்டிங்ஸ்ல மூவ் ஆகிற சில ஊழியர்கள் பாருங்க, அந்த வியாதி மேல ஒரு அடி போடுறாங்க. சுமித் விக்கில்ஸ்வர்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓங்கி ஒரு அடி போடுறது, பார்த்தா ஆள் நல்லா இருக்கார். கேட்டா உன்னை பிடிச்சிட்டு இருப்பாரு, அதுக்கு போட்டேன் அப்படிங்கிறாங்க. கோவம் சில நேரத்தில்
அந்த அனாயிண்டிங்ஸ் அந்த 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 அபிஷேகம் வந்து என்ன பண்ணுனா அந்த தரித்திரத்தையும் அந்த அந்த நோயையும் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கோபம் வரும் பாருங்க. எப்படிரா நீ தொடுவேன் ஜனங்களை, எப்படிரா நீ தொடுவேன்ட்டு உள்ள ஒன்று எழும்புது பாருங்க. சும்மா ஏதோ மாம்சத்தில் இப்போமோ இருக்கிற கோபத்தை தீக்கிறதுக்காக அடிக்கிறது இல்லை. சில சர்ச்சில் அந்த வேலை பண்ணுவாங்க, அப்படியே அனாயிண்டிங்கில் போய் யார் யார் மேலே. ஆமாம், அது தீத்துக்கிற நேரம். ஏன்னா அந்த நேரம் யாரும் கேட்கவும் முடியாது, அனாயிண்டிங்கில் அடிச்சிட்டாரு ஒன்றும் கேட்க முடியாது அப்படின்றாங்க, கம்ப்ளைண்ட்லாம் ஃபைல் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏதோ மாம்சீகத்தில் பண்ணுறது இல்லை பாருங்க. இது நிஜமாகவே அந்த உள்ளே வரும்போது கவ்விட்டு இருக்கும்போது பாருங்கள், ஒன்றும் இல்லை. சில பேர் பாருங்கள், அவங்க வீட்டில் நாயோ பூனையோ டக்குனு இவங்க வச்சுட்டு இருந்த கருவாட்டு குழம்பே எதையும் சாப்பிட்டோம், வாங்கி கையில் ஏதாவது பூரிக்கிட்டெல்லாம் கிடந்துன்னா வாங்கிட்டு ஒரு ஏறி கொடுத்துருவாங்க. நான் இப்போ தான் சமைச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன், வந்து வாயை வச்சுட்டு இருக்கேன். அப்போ அன்னாயிட்டிங் வெளிப்படும் பாருங்க. நிறைய பேருக்கு கருவாட்டு குழம்புல கை வச்சாலே வெளிப்படும் பாருங்க. நிறைய பேருக்கு பூரிக்கட்டை தூக்கிட்டு பூனை மண்டையாவது ஏதாவது ஒரே போடு. இந்த கிராமங்கள்லாம் நிறைய பார்க்கலாம், இங்கேருந்தே கரெக்டாக அடிப்பாங்க. நாய் பூனை செல்லாரம் அப்படி வந்துடும் பாருங்கள் வீட்டுக்குள்ளே, வெறித்தனமாக எரிவாங்க. அவ்வளோதான், அதோடு முடிஞ்சது கதை. ஆமாம், அந்த மாதிரி ஒரு அனாயிண்டிங்ஸ் வந்து வெளிப்படும். இது வந்து இருக்குது பாருங்கள், நமக்குள்ள இந்த தன்மை இருக்குது. இதை வியாதிக்கு எதிராக, பிசாசனுடைய இந்த செயலுக்கு எதிராக நாம் பயன்படுத்துகிற ஒரு காலமாக இது இருக்குது. என்ன என்ன எங்கே வந்து உன் வேலையை காட்டிக்கிட்டு இருக்கிறேன், எங்கே வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன், எங்கே வந்து இந்த இதை நீ பண்ணிகிட்ருக்கிறேன், இனிமே உன்னை விடமாட்டேன் நான், இனிமே உன்னை விடமாட்டேன், இவனை விட்டு போ, இவனுக்குள்ள திரும்ப வராத. எப்படி பேசியிருக்கிறார் பாருங்க, கொஞ்சம் திமிர் மாதிரி தான் இருக்கும் அது. அதனால தான் இயேசு பேசும்போது அந்த போதனைகளை கேட்டவங்க சொன்னாங்க, இவர் பிரசங்கியார் மாதிரியே பேசலைங்கன்ட்டாங்க. இவர் போதகரை போல் போதியாமல், வேத பாரகரை போல் இவர் போதியாமல், இவர் அதிகாரம் உள்ளவராக பேசுகிறார். அவர் பேச்சு எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் ஆணவம் மாதிரி தான் இருக்குது. அது ஆணவம் இல்லை, அது பேய்க்கு எதிராக, நோய்க்கு எதிராக, அன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு எதிராக அவருடைய வாயின் வார்த்தைகள் அத்தாரிட்டிவாக அது இருக்குது, அதிகாரம் உள்ளதாக இருக்குது. 18 வருஷமா இவ்வளவு கெட்டி வச்சிருக்கிற உன்னை அவிழ்க்கிறான் அப்படின்னா பாரு. Mark 1:22, அவர் வேத பாரகரை போல போதியாமல், பாருங்க பிரசங்கியார் மாதிரியே இல்லை அவர், பிரசங்கியார் மாதிரியே இல்லை. இப்ப நான் பேசுறதுக்கு சில பேருக்கு என்ன, ஐயோ இந்த நேரத்துல ஏதாவது ஆறுதலா நம்மளால அள வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணலாமான்ட்டு நான் அழுதுட்டேன். நான் ஆல்ரெடி அழுதுட்டேன், நான் அழுதுட்டு தொடச்சிட்டு வந்துட்டு தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் சொல்லிட்டேன், வெறும் ஆறுதலை மாத்திரம் நம்ம பேச முடியாது, மாறுதலை நாம் பேச வேண்டும். வெறும் ஆறுதலை மட்டும் உங்களுக்கு சொல்ல முடியாது. இந்த ஆறுதல் அந்த பாருங்க, மரியாள் லாசருவை இழந்து போன போது இயேசுவும் கூட இருந்து அழுதாரு, தொடச்சாரு. ஆனால் வெறும் தொடச்சிட்டு போயிடல, ஆறுதல் மட்டும் பண்ணலை, அந்த சம்பவத்தில் ஒரு மாறுதல் பண்ணுறார். அது செய்யணும். ஆனால் அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை எங்கே வச்சிங்க அப்படின்னு கேட்டார். அப்பா அந்த வைராக்கியம் எங்களை நிரப்பட்டும்னு கேளுங்க. ஷீக்லே மாந்துரோ கோமாரா நீ ஹாந்தோரா பஹாண்டா லாக்ர மாந்தேரே, கர்த்தரின் வைராக்கியம் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் கேளுங்க. இந்த நேரத்தில் ரேனா ஹாந்தோ ரோபோ காட்டா லாபாரா, அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரம் உடையவர்களாய் அவர்களுக்கு போதித்தபடினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார். Talk them as one having authority. Authority. காமாரா ஷாண்டா லாப்ரா காத்தாரா, யார் மேல நீ கைய வைக்கிற, யார் மேல நீ கைய வைக்கிற, தப்பான இடத்துல நீ கைய வச்சிட்ட, நீ வேற எந்த மந்தையில் கை வச்சிருந்தா அது வேற கதை.
சாவோடு சாவுன்னு போயிடுவாங்க. ஆனா தாவீதின் மந்தையில நீ கை வச்சிருக்கிற, இட்ஸ் எ கிங்ஸ் அனாயிண்டிங், இட்ஸ் எ ராயல் அனாயிண்டிங். நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். இந்த உலகம் அந்த நிலைமையில தான் இருக்குது, கவ்விக்கிட்டு இருக்குது. நான் சொல்றேன், தப்புவிக்கத்தக்கதான ஒரு பலன். நீங்க தப்புவிக்கப்படுவீங்கிறத தாண்டி நீங்கள் தப்புவிப்பீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பவுல் சொல்றாரு, நான் ரொம்ப பெரிய நெருக்கடியில போயிருக்கிறேன், அவர் எங்களை தப்புவித்தார் சொல்றாரு. பாருங்க, 2 கொரிந்தியர் 1:7 பாருங்க, நீங்கள் எங்களோடு கூட பாடுபட்டுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாயிருக்கிறோம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்க. பாருங்க என்ன மாதிரி ஒரு சூழல் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரா, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. சொல்றார் பாருங்க, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாய். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாய், எங்கள் பலத்திற்கும் மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. 9 நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதா. என்ன, எல்லா சூழமையிலையும் ஒரே ஒரு ஹோப் திரும்ப திரும்ப டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கு, பண்ணப்பட்டு கொண்டிருக்கு. அது என்ன, the hope of resurrection. பாருங்க, there is no resurrection. Christianity is one of the religion, one kind of religion. நாம வேறுபடுறது ஒரே ஒரு காரியத்துல தான், we believe resurrection power, we believe resurrection. அவர் சொல்றார் பாருங்க, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை ஏறாமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாய், மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அந்த சூழ்நிலையை பார்க்கும் போது சாவுதான் அவங்களுக்கு வந்த துன்பம், அந்த நெருக்கடி, இதன் வழியா பார்க்கும் போது சாவுதான், ஆனா கண்டிப்பா உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு அப்படின்னு என்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா வேதவசனம் சொல்லுது பாருங்க, அப்படிப்பட்ட மரணத்தை நின்றும். இப்ப சில பேருக்கு இந்த வார்த்தையை தேவன் அனுப்பிட்டு இருக்கிறார். இந்த நேரங்கள்ல நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போது என்ன ஆகும் தெரியல, ஒருவேளை என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்மள ஒரு நாள் எழுப்பிடுவார் அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்க சாக மாட்டீங்க. நீங்கள் சாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை நீங்கள் அறிவிப்பீர்கள். ராகாமா ஷடலா பாரா பாலா பாரா கதாரா பாலா. அப்படிப்பட்ட மரணத்தை நின்றும், அப்படிப்பட்ட மரணத்தை நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், அவர் எங்களை தப்புவித்தார், அப்படிப்பட்ட மரணத்தை நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். என்ன வார்த்தை பாருங்க, அப்படிப்பட்ட மரணத்தை நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். எல்லாம் சொல்லுங்களாமா, அவர் எங்களை தப்புவித்தார். அவர் சொல்றார், கடந்த காலத்துல எங்களை தப்புவித்தார். அதே மாதிரி என்ன பண்றாரு, தப்புவிக்கிறார். இப்ப பிரசன்ட்ல என்ன பண்றாரு, தப்புவிக்கிறார், தப்புவிக்கிறார், இப்பவும் உங்களை தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். எல்லாம் சொல்லலாமா, தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். எல்லாம் சொல்லுங்க, தப்புவித்தார், காப்பாத்தினாரு, காப்பாத்திட்டு இருக்கிறாரு, தொடர்ந்து காப்பாத்துவார். எங்களை தப்புவித்தார், எங்களை தப்புவிக்கிறார், எங்களை தப்புவிப்பார். ஆனா சிச்சுவேஷனை எவ்வளவு அழகா அவர் கொண்டு வரார் பாருங்க. அவரே நினைச்சாரா உயிர்த்தல்ல தான் என்ன மரணம் வரும்னு நாங்க நினைச்சோம்,
அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நாங்க நினைச்சோம். ஆனா அந்த மாதிரி நேரத்துல அவர்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். பாருங்க, தாவீது சொல்றான், நான் தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க தப்புவிக்கப்படுவீங்க, ஆனா தட்ஸ் நாட் எனஃப், நீங்க தப்புவிப்பீங்க. தன் டிஃப்ரெண்ட், தன் டிஃப்ரெண்ட். பால் சொல்றார், அவர் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். ஆனா த கிங்லி அனாயிண்டிங், த ராயல் அனாயிண்டிங்ஸ் உங்க மேல என் மேல அது ஃப்ளோ ஆகும் போது நாம் தப்புவிக்கிறவர்களாய் இருப்போம். நாம் தப்புவிக்கப்படுகிறவர்களாய் மாத்திரமல்ல, நாம் அநேகரை மரணத்தில் நின்று, நோயில் நின்று, வியாதியில் நின்று, தரித்திரத்தில் இருந்து நீங்கள் தப்புவிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். சில நேரத்தில் பாருங்க, அப்படி போறான், தப்புவிக்க போறான். வேதவசனம் சொல்லுது, அது என் மேல் பாய்ந்த போது இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துடும். பிரதர், நம்ம சேஃப்டி தான் அப்படின்ட்டு ஏன் உட்காந்துடுறாங்க? ஏன்னா இங்க வேதவசனம் சொல்லுது, அது என் மேல் பாய்ந்த போது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, அது நம்மளை தொட்டுடுச்சுன்னா, நம்மளை தாக்கிடுச்சுன்னா, நம்ம மேல பாதிப்பு வந்துடுச்சுன்னா, நமக்குள்ள வந்துடுச்சுன்னா, நம்மள ஏதாவது ஆக்கிடுச்சுன்னா என்ன பண்றது? நீங்க போய் அந்த இருளின் அதிகாரத்துல வேலை செய்யும் பொழுது, நீங்க போய் அந்த மரணத்தின் சக்திகளோடு வேலை செய்யும் பொழுது, நீங்க போய் அதற்கு எதிராக போரிடும் பொழுது, அது ஒரு எதிர்ப்பை காட்டுங்கிறது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா வேதவசனம் சொல்லுது, என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து அதை கொன்று போட்டேன். சொல்றார் பாருங்க, இயேசு இதான் அப்படியே சொல்றார், அப்படியே சொல்றார் பாருங்க, அவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நான் உனக்கு அத்தாரிட்டியை கொடுக்கிறேன், சத்ருவின் சகல வல்லமையின் மீது நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அப்படி அதிகாரத்தை கொடுத்துட்டு, அவர் அத்தாரிட்டியை கொடுத்துட்டு தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. நீ போய் அதை பயன்படுத்தும் பொழுது, நீ போய் அதை யூஸ் பண்ணும் பொழுது, சத்ருவின் சகல வல்லமையின் மீது நான் உனக்கு என்ன பண்றேன், அதிகாரம் கொடுக்கிறேன். அவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. நான் சொல்றேன், இது நீங்க சேத, இது வந்து நீங்க வந்து பாதுகாக்கப்படுகிற ஒரு நேரம் மட்டுமல்ல, நீங்கள் பயன்படுத்தப்படுகிற ஒரு நேரமா இது இருக்கிறது. காமாரா டாலா போ ஷாட்டா லாபாரா. பாருங்க, இது இந்த புரிந்து கொள்ளதான் நம்ம வேலை செய்கிறோம். ஆனால் நான் பார்க்குறேன், சில சம்பவங்கள், சில காரியங்கள் எல்லாம் பயன்படுத்தி நம்மளே அச்சப்படும்படியாக பண்ணுறான் பிசாஸ் எந்த அளவுக்கு நமக்கே சாவு பயத்தை. பவுல் அப்போஸ்தலன் இங்கே ஓப்பனாக சொல்கிறார், நாங்கள் செத்து போயிடுவோம்னு நினச்சோம், கடவுள் எங்களை காப்பாற்றினாரு, ரைட்டு. ஆனால் நமக்கே சாவு பயத்தை அவன் காட்டியிருக்கிறான்னா அது விடக்கூடாது. இந்த பிசாசை நான் விட மாட்டேன். அதான் சொல்கிறேன் நான், இன்னும் வேற மாதிரி காரியங்கள் நடக்கும், நீங்கள் வேணால் பாருங்க. தப்பான ஆள்கிட்ட நான் வச்சுக்கிட்டேன், தப்பான இடத்துல நான் கை வச்சேன்னு அவன் நினைக்கிற நாள் வருது. இயேசுவின் நாமத்தினால வருது, இயேசுவின் நாமத்தினால வருது, இயேசுவின் நாமத்தினால. ரேகாமா ஷாண்டா, இது ஏதோ ஒரு மாம்ச வைராக்கியத்துல உணர்ச்சி வசப்பட்டு சிங்கமே வா புயலே வான்னு பேசல நானு. நோ 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 நோ, அப்படி பேச முடியாது. லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும். பாருங்க, அங்க கூட என்ன சொல்ல, மிதிக்கவும், ஆக்ஷனை, பாடி லாங்குவேஜே பாருங்க, மிதிக்கிறது. இருக்கிற இடத்துல ஒன்று பண்ணுங்க பார்க்கலாம், அப்படியே அடுவுரே அடுவுரே கெஞ்சிருதெல்லாம் கிடையாது, தூக்கி போட்டு மிதிக்கிறது. காம்ரா காப்பா லா கா தாரா ஷடல ஹாந்த்ரோ கோலாபா ஷடல போதா ரபா லபா ரபா லாரா. எப்படி எப்படி அந்த 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 பாடி லாங்குவேஜ், அந்த 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 அதே அவர் எப்படி பேசுறார் பாருங்க. நமக்கு வழக்கமா இது வராது பாருங்க, வழக்கமா வந்து நம்ம ரொம்ப டீசெண்டா டீல் பண்ற ஆட்கள். ஆனா இதுல டீசென்சியே இருக்கக்கூடாது. காலில் போட்டு மிதிங்கிறார், பிரசங்கியார் மாதிரி பேசக்கூடாது, திமிர் பிடிச்சவன் மாதிரி பேசணும், அதிகாரம் உள்ளவனா நீ பேசணும். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். காமாரா ஷாட்டா லாபாரா. உங்க அதாவது நம்ம காலில் போட்டு மிதிக்கிற வேண்டியதெல்லாம் நம்ம தலை மேல ஏறி போயிட்டு இருக்குது. விடக்கூடாது, விடக்கூடாது, விடக்கூடாது. நீங்க உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆவியான சொல்ற, விடக்கூடாது.
நான் அதை தொடர்ந்து போய் ஊடக்கூடாது ஊடக்கூடாது உட்காதீங்கங்கிறார் உங்களை பார்த்து ஷேக்லாமா டாலா காமா லப்ரோகா லப்ரோகா தாரா மிதிக்கவும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது ஓ ஷாக்லா மாட்டா டா 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 லிசன் கேர்ஃபுல்லி ஐ ஹாவ் கிவன் யூ அத்தாரிட்டி தட் யூ நவ் பொசஸ் ஓ ஷேக்லே மாண்டே லே ப்ரோ கா டா 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 அவர் சொல்றாரு நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கறது எபிலிட்டி டு எக்ஸசைஸ் அத்தாரிட்டி ஓவர் ஆல் த பவர் ஆஃப் தி எனிமி அண்ட் நத்திங் வில் ஹார்ம் யூ Nothing will harm you. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. Shekle matala barakala bra. அப்னா நாத்தனா, it's a time to exercise your spiritual authority. It's time to release your anointing. Makra matala bro. உங்களை பாதுகாத்துக் கொள்கிற ஒரு நேரம் மட்டும் மாத்திரமல்ல, இது நீங்க தப்பு வைக்கப்படுகிற ஒரு நேரம் மாத்திரமல்ல. It's time to exercise. It's time to release your spiritual authority. தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்துகிற ஒரு சீசனாக இருக்கிறது. தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரங்களை நீங்க செயல்படுத்துகிற ஒரு நேரமா இருக்கிறது. இது யாரோ ஒருத்தருக்குல, இட்ஸ் எ பிலீவர்ஸ் அத்தாரிட்டி. காம் ரா கான் டா லா ரா, அதை மிதிக்க, அதை மேற்கொள்ள. ஓ, இது உங்க மனசை நிரப்பட்டும், என் மனசை நிரப்பட்டும். ரீகாபா, தாவீது சும்மா அந்த சிங்கத்தை பின்னாடி அவன் ஓடிட்டு போல, சும்மா அந்த கரணி பின்னாடி அவன் ஓடிட்டு போல, சும்மா ஓட முடியாதுங்க. சாமுவேல் கொண்டாந்து ஊத்துனான் பாருங்க அவன் தலையில. That's anointing. That's anointing. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது. நீங்க ஒரு அனாயிண்டிங்க பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க, ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. சில பேருக்கு மேல இதுவரைக்கும் அது ஆக்டிவேட்டே ஆகாத சில அனாயிண்டிங் இந்த நாளில இந்த வேலையில அது ஆக்டிவேட் பண்ணப்படுகிறது, அது சுவிட்ச் ஆன் பண்ணப்படுகிறது. Activate your spiritual anointing. Activate your authority. Exercise your authority. Release your authority. Shemra katala brakatala. Regema shaduli brakatana mandroko bola katala bra. Niganda rashande legebo. Rugana ma shadolo kote. Rige me se broke tala garabatala ra. Suma varadidu bomuriyadu. Suma yodo mamsa. இதுல போய் நான் ஏதோ பண்றேன் அப்படி கிடையாது. அது மோசே முத முறை அந்த ஜனங்களை விடுதலை ஆக்குறதுக்காக அவன் பிசிக்கலா போய் ஏதோ ஒன்று பண்ணி பார்க்கறான், ஒண்ணுமே முடியல. அவனே ஓட ஓட கட்டி விட்டேன். ஒரு நான்கு வாலிபர்கள் போய் பிசாசை வந்து எதிர்த்து பார்க்காங்க பிசிக்கலா, அவனை ஓட விட்டுருது. அந்த மாதிரி இது பிசிக்கலா ஏதோ பண்றது இல்ல. இன்னையிலிருந்து ஒரு இது வரைக்கும் வெளிப்படாத ஒரு அனாயிண்டிங்ஸ் இது வரைக்கும் அது உங்க மேல தான் இருக்குது, ஆனா அதை ஆக்டிவேட் பண்ணப்படாம இருக்குதுன்னா, இன்னைக்கு சாமுவேலை போல உங்க தலை மேல தேவனுடைய ஓ ஊழியராய் நின்று கொண்டு ஐ பவர் அவுட் தட் ஆயில் ராகாமா ஷாண்டிலே பிரபா லாரா. தொடர்ந்து போகக்கூடிய சத்துருவை விரட்டக்கூடிய ஓ ஆடுகளை தப்புவிக்கக்கூடிய ஒரு அனாயிண்டிங்ஸ் உங்க மேல நான் பேசுறத பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல, லார்ட் ஐ ஸ்பீக் அண்ட் ஐ ரிலீஸ் தி ராயல் அனாயிண்டிங் ஃபாதர் Rima Hantro Kamara Galaba Shadala Broka Dalabaraba Riglema Shaduli Braka Tata Tata Para Riboka Shidele Breke Talabara Balara Ribo Kalabo Todarandu Boy அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். உலகத்தை கவ்வுகிற, இந்த உலகத்தின் ஜனங்களை கவ்வுகிற, இந்த உலகத்தை ஓ இந்த உலகத்தின் மந்தை போல ஓ தேவன் நேசிக்கிற ஜனங்களை தின்ற கடிக்கிற பொல்லாத கரடிய, பொல்லாத சிங்கத்தை, பொல்லாத கோலியாத்துகளை அடிக்கும் தாவீதுக்கலாங்க. நான் சொல்றேன், இட்ஸ் நாட் டைம் ஃபார் கோவிட், இட்ஸ் அ டைம் ஃபார் டேவிட். இது கோவிட்டின் நேரம் அல்ல, இது டேவிட்டின் நேரம். கேம் ரகா டா 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 டா. கோவிட் 19 சொல்றாங்க, நான் சொல்றேன் டேவிட் 17. அதுக்கு எதிரா ஆண்டவர் இப்போ ஒன்னு அனுப்புறாரு, 1 சாமுவேல் 17.
Hallelujah, hallelujah. Rabaka dile bro. Rago shata labra kate reboko lara se. The COVID in Kario. அது மந்தைய திங்கிற ஒரு காரியம், அது மக்களை தொடர ஒரு காரியம். ஓ, அந்த சீன் அப்படியே தெரிஞ்சிட்டு இருக்கலாம், ஆனா அது அதற்கான ஒரு காலம் அல்ல. எல்லாருக்கும் அந்த உணர்வு வராது, எல்லாரும் அதை புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களுக்குள்ள அந்த உணர்வை தேவன் வைத்திருக்கிறார், அந்த புரிதுகொள்களை அவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார், அந்த அபிஷேகத்தை அவர் உங்கள் மேல் ஊற்றி கொண்டிருக்கிறார். அந்த நேரங்கள்ல நீங்க வேணா பாருங்க, இதுவரை வெளிப்படாத மகிமை, இதுவரை வெளிப்படாத அபிஷேகம் கிருபைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். It's not a time for COVID. It's a time for David. It's a time for David. Oh, shekle baraka la broko. Riboka shadala bokra mantele mere katara. Naan, adai todarndu boy, adai adith, adai adin vaik tapuvithe. ஓ, நீங்கள் தப்புவிக்கிறவர்கள், நீங்கள் தப்புவிக்கிறவர்கள். யூ ஆர் அ டெலிவரர். God says you are a deliverer. God says you are a deliverer. You are a deliverer. You are a deliverer. Or a deliverance anointing மேல வருகிறது. விடுவிக்கிற ஒரு அபிஷேகம், தப்புவிக்கிற ஒரு அபிஷேகத்தை டாடி உங்க பிள்ளைகள் மேல. I command and I release that anointing, Father. Devil is a deceiver, but you are a deliverer. Shekle manchele solunga kattaraga devurude aaviyanavar en meed irukkar. Rimahantara shatalabra. Isaiah 61 apdi confess pannunga indha nerathile. Isaiah 61 apdi unga apdi confess pannunga. Kattaraga devurude aaviyanavar en meel irukkar. The spirit of the Lord is upon me. The spirit of the Lord is upon me. இப்பமே சொல்லுங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார். இது மாம்ச புயத்தை கொண்டு செய்கிற ஒரு காரியம் அல்ல. இது உங்க சரீர பலமோ, இதோ உங்க வில் பவர்ல நீங்க பண்ற ஒரு காரியம் அல்ல. இட்ஸ் நாட் வில் பவர். இது ஏதோ சரீர பலன் அல்ல, இது அந்த மாதிரி யுத்தங்கள் அல்ல, இது அந்த மாதிரி செயல்படுற ஒரு காரியம் அல்ல. ஏன்னா இது இது முதியோர்கள் என்றும் பார்க்கல, வாலிபர்கள் என்றும் பார்க்கல, எல்லார் மேலேயும் இது வேலையை காட்டியிருக்குது. ஒன்னொன்னும் நீங்கள் காக்கப்பட்டிருக்கீங்கன்னா அது கடவுளுடைய கிருபை. ஆனால் நீங்கள் இப்போ காக்கப்படுறது மட்டும் இல்லை, நீங்கள் தப்புவிக்க முடியா ஒரு சேனையை தேவன் எழுப்புகிறார். Ora kama dalashyante lebro kati ta 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 ta. Appo idu vande kolandhengala irukalam, mudiyavargala irukalam, yaar venal irukalam, unga mela and anointing vande vela seiyum bolude inda abhishegathai kondu nugangalai neengal muripeergal, inda abhishegathinale neengal janangalai viduvippeergal. Ragala basha dala brakata lara. ஆலையிலோ ஏதோ ஒரு அபிஷேகத்தின் நேரமா இருக்கிறது. ஆமேன், 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 ஆமேன். இந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ரிகாபா ஷண்டா லாப்ரா காத்தாரா. ஆலையிலூயா, ஆலையிலூயா, ஆலையிலூயா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட், த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் காட் இஸ் அப்பான் மீ. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும், துயரப்பட்ட அனைவர்களுக்கு ஆறுதல் செய்யவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சியோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். சொல்லுங்க, அவர் என்னை அனுப்பினார். காம்ரா காட்டா லாப்ரா. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். நான் சொல்றேன், நீங்க கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாக இருக்கிறீர்கள்.
ஓ அவர்கள் நீங்க இன்னைக்கு இத பார்த்துட்டு இருக்கவங்க சொல்றாங்க நீங்கள் அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் சாதாரண ஒரு சந்ததி அல்ல தலைமுறை தலைமுறையா இதுவரைக்கும் ஜெனரேஷன் ஜெனரேஷனா பார்க்காத காரியத்தை செய்யும்படியான ஒரு அபிஷேகத்தை தேவன் உங்க மேல வைக்கிறார் அவர்கள் நெடுங்காலமாய் பாலாய் கிடந்தவைகளை Hallelujah, hallelujah, hallelujah. They will raise up and restore. Hallelujah. நீங்க restore பண்ண முடியாக இருக்கிறீங்க. Oh, thank you, Lord Jesus. Hallelujah. And they will renew. எல்லாத்தையும் புதிதாக்குவீங்க. They will renew cities. பட்டணங்களை புதிதாக்குவீங்க. Amen, amen. Get that anointing. Get that anointing. பட்டணங்களை புதிதாக்குவீர்கள் நெடுங்காலமாய் தலைமுறை தலைமுறையாய் பாலாய் கிடந்ததை எடுப்பிப்பீர்கள் மா கா மா ரா சாந்தி லே ப்ரோ கோ தோரோ ஒருவேளை இதுவரைக்கும் யார் அதை பாத்துறாம இருக்கலாம் இதுவரைக்கும் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா அந்த காரியங்கள்லாம் சபையா அது என்ன ஜோம் பண்ணி பார்ப்போம் சித்தம் இல்லைன்னா அவ்வளவுதான் போக வேண்டிதான் அந்த மாதிரி பாலான இடமா அது இருக்காது உள்ள நுழைஞ்சாலே காரியங்கள் மாறும் காமாரா ஷாண்டால பாலாய் கிடந்த இதை கட்டுகிற ஒரு கூட்டமாய் தேவன் நம்ம எழுப்புட்டோம் அந்த அனாயிண்டிங் இன்னைக்கு உங்க மேல வருகிறது ரிபோகா லா ஷாட்டே லே ப்ரோகா தாரா அவர்கள் மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்களுக்கு பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள் நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் உங்களை தமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள் நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் காமாரா சாண்டா லாபாரா உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இன்னைக்கு மீட்டிங் ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தாருல உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் காமாரா சாட்டா லா பிரா கா தாரா ஓ ஷீக்ரே மாண்டே லே ப்ரோ கா டா 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 பாருங்க இது வந்து ஒரு அனாயின் பண்ணப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது உரியதான வாக்காக இருக்கிறது இது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தங்களாக இருக்கிறது நான் சொல்றேன் யூ ஆர் அனாயின்ட் என்னிலிருந்து இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்ல போறீங்க கத்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் ரீனா தாராபா ஷனா தீனாமா டாலாபா ரபா லாரா ஓ கத்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் ரீபா நா கா டா லா பாரா தி ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட் காட் இஸ் அபான் மீ ஓ ரஷாண்டிலே ப்ரோ இயேசு அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்றார் இயேசு கையில புத்தக சொல்லு கொடுத்தோடனே அவர் இதை எடுத்து தான் வாசிக்கிறார் கத்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்ன தேகின் என்கிற மிகப்பெரிய தேவனுடைய ஊழியத்தை செய்த பிரசங்கியார் ஒருவர் சொல்கிறார் எப்பொழுதும் அவர் அந்த நாளை துவங்கும் பொழுதும் சரி அவர் ஊழியத்துக்கு செல்லும் போதும் சரி இந்த வார்த்தையை அவர் திரும்ப திரும்ப சொல்லுவாராம் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் ஐ எம் அனாயிண்டட் இன்னைக்கு சொல்லுங்க ஐ எம் அனாயிண்டட் ஐ எம் இன் தி அனாயிண்டட் ஒன் ராக்லாமா டா 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 இது வரைக்கும் வெறும் தாவீது இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாவீது இது வரைக்கும் ஆட்டை திருடிட்டு போனா ஆட்டை ஆடு ஆடு காணாம போச்சோ இல்ல ஆடு திருடு போச்சோ அவன் போய் ஊருக்குள்ள நின்னுகிட்டு ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும் அந்த பரிதாபமான தாவீதா தான் இருந்திருக்கிறான் என் ஆட்டை காணுமியா அப்படின்னு கதற ஆளா தான் இருந்திருக்கிறான் ஆனா இனிமை அப்படி கிடையாது இனிமை இனிமை அப்படி கிடையாது
தேவன் எல்லாத்தையும் மாற்றுகிறார். நான் தான் சொல்றேன், இது வெறும் ஆறுதலின் நேரம் அல்ல, இது ஒரு மாறுதலின் நேரமா இருக்கிறது. தேவன் வெறும் தன் சபையை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன் மாத்திரமல்ல, அதை மாறுதல் படுத்துகிறார். காமாரா ஷாட்டாலா பாரா காலா பாரா. எப்போது அவரு கென்னத் ஹேகின் சொல்லுவாராம், தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். பில் ஜான்சன் என்கிற தேவனுடைய ஊழியர் ஒருவர் இருக்கிறார். தேவன் அவர் மூலமா இன்றைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர் செய்கிறார். அவர் சொல்றாரு, எப்போது இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அவர் சொல்றாரு, என் மேல நான் நடக்கும் போது ஒரு டவ் என் தோல்ல இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணியே நடப்பேன் அப்படிங்கிறார். ஒரு புறா தன் தோல்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே அவர் நடக்கிறேன் அப்படிங்கிறார். பில் ஜான்சன் சொல்றார். Hallelujah. எப்பவுமே இதை என்னங்க, நீ யூ ஆர் நாட் ஆர்டினரி பர்சன், யூ ஆர் அனாயிண்டட், யூ ஆர் அனாயிண்டட், யூ ஆர் அனாயிண்டட். இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள், இங்க இருக்கிற வாலிபர்கள், இங்க இருக்கிற சகோதர சகோதரிகள், நீங்க யாரா வேணா இருக்கலாம், யூ ஆர் அனாயிண்டட் பர்சன். எங்களுக்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க சின்ன பிள்ளையா இருக்கலாம், பெரியாளா இருக்கலாம், நான் சொல்றேன், அந்த அனாயிண்டிங் வேலையை நடப்பிக்கும், அந்த அபிஷேகம் வேலையை நடப்பிக்கும், அந்த அபிஷேகம் உங்களில் இருந்து பாய்ந்தோட ஆரம்பிக்கும். அது நுகங்களை முறிக்கும், அது அசாத்தியமான காரியங்களை நடப்பிக்கும். ஒன்று யோவான்ல நாம் வாசிக்கிறோம், அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. அப்படின்னா என்ன? You are already anointed. You are already anointed. You are already anointed. அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. You are anointed one. You are anointed one. நீங்க சொல்லுங்க, அந்த அபிஷேகம் என் மேல இருக்குது. அந்த அபிஷேகம் உங்களுக்கு டீச் பண்ணுமா? அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, அந்த அபிஷேகமே உனக்கு போதிக்கும் அப்படின்னு இருக்குது. ராக்லாமா, அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், எப்படி நடந்துக்கணும், அதை உங்களுக்கு சொல்லித்தரும். 1 யோவான் 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. காமாரா டாலா போ ஷா டாலா பாரா பாலாரா. சொல்லுங்க, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஒரு ராஜரீக அபிஷேகம் என் மேல இருக்குது. I'm in the royal anointing. காம்ரா காட்டாலா. வெறும் ராஜா வந்து தான் பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு பேர் ராஜாவே கிடையாது. தான் உயிரை கொடுத்தாவும் தான் மக்களை காக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் ராஜா. அவன்தான் ராஜா. களத்துல இறங்கி என் மக்கள் காக்கப்பட வேண்டும் நினைக்கிறான் பாருங்க, அவங்க தான் ராஜா. நீ பாருங்க, பரிசுத்தவான்கள் பூரா ஒளிஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏங்க ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்டா சொல்றாங்க, சினம் போகும் மட்டும் அறைக்குள்ளே இறியும். நான் ஒரு என்ன பாருங்க, இது மாதிரி ஒரு டாக்டர் நினைச்சா என்னத்துக்காகவும், ஒரு நர்ஸ் நினைச்சா என்னத்துக்காகவும், அறைக்குள்ளே இருப்போன்ட்டு. அவங்க பாருங்க, அவங்களுக்கு ஆவியின் பலனோ இல்லை வேற எதுவும் அவங்கக்கிட்ட இல்லாட்டானாலும், அவங்ககிட்ட இருக்கிற அறிவையாவது பயன்படுத்தி மக்களை காப்பாற்றணும் போய் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாரு. பரிசுத்தவான் பூரா அறைக்குள் இரு, சினம் போகும் மட்டும்னு உட்காந்துட்டே இருக்கிறேன். அவர்கள் பாருங்க, இன்னைக்கு சமூகத்தில் போய் ஏதோ ஒன்று செய்கிறாங்க. அவங்க போய் இன்னைக்கு சமூகத்தில் அவங்க மூலமாக ஏதோ ஒன்று நடக்குது பாருங்க. இல்லைன்னா இவ்வளோ பேர் காக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அதில் சில பேர் அவங்க மறித்து கூட போகிறாங்க, ஆனால் அதுவும் தெரிஞ்சும் அவங்க போகுது. நேற்றுக்கு வேலை செஞ்ச ஆள் இன்னைக்கு இல்லை கூட, அப்போ எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஆனாலும் போய் நிற்கிறாங்க, என்ன நடக்கும் தெரில, ஆனாலும் இதை செய்யணுமேன்னு செய்கிறாங்க. என்ன கேட்டால் அவங்களுக்கு தான் சல்யூட் பண்ணுன்னு தோணும். ஆமாம், அவர்கள் தான் கணத்துக்கு உரியவர்களாக தெரிகிறார்கள். இங்கே வந்து நான் வீரன் சூரன் பேசினாலெல்லாம் அறைக்குள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கேன். மேலே சொல்கிறேன், நான்
ஒரு ராஜரீக அபிஷேகம். இப்போ நீங்கள் மாம்சத்தில் போய் எதாவது செய்யுங்க நான் சொல்ல, இந்த அனாயிண்டிங் உங்களுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆக நான் சொல்கிறேன், உங்கள் மூலமாக தேவன் பலத்த காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். ஷேகரா போஹோ தாரா சாந்தேரே பேலேரே ராகாலா பா ஷான்டூலா பஹாந்திரமான்டிலே ப்ரோ காத்தா ராகாலா பாரா. சொல்லுங்கள், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு ராஜாவை போல அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், நான் மக்களை காக்கும்படியாய் பிறந்திருக்கிறேன், மக்களை தப்புவிக்கும்படிக்காய் பிறந்திருக்கிறேன். ஓரா காமா டீலா கிரமா ஷட்டா லாப்ரா காத்தா ராபாலா. எப்போது இதை எண்ணுங்க, யூ ஆர் இன் த அனாயிண்டிங், யூ ஆர் அனாயிண்டட் ஒன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தை நம்ம சொல்றோம் பாருங்க அடிக்கடி, ஆனா பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, த கிரைஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை அங்க வருது. கிரைஸ்ட் மீன்ஸ் த அனாயிண்டட் ஒன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்ன அர்த்தம்? யூ ஆர் இன் த அனாயிண்டட் ஒன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுனா, நீங்க யாருக்குள்ள இருக்கிறீங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்குள்ள இருக்கிறீங்க. யூ ஆர் இன் த அனாயிண்டட் ஒன். கிரைஸ்ட் மீன்ஸ் த அனாயிண்டட் ஒன். அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவருக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. அப்போ அந்த அபிஷேகம் நீங்க உங்க மேல இருக்குது. நீங்களும் ஏசாயா 61 சொல்ல முடியும், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மூலமாய் ஜனங்களை தொடுகிறார். காமா டா 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 போரா ஷாகா பா டா லா ப்ரோ கே டே 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 டே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கு தப்புவித்தல் உண்டு. ஹாலேலூயா ஹாலேலூயா. இட்ஸ் எ டைம் டு ரைஸ். ஹாலேலூயா. இட்ஸ் எ டைம் டு எக்ஸர்சைஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. It's time to understand your anointing. தேவன் அப்படிப்பட்ட ஒரு நேரமாக அதை வைத்திருக்கிறார். சும்மா ஏதோ ஒரு ஊக்கமூட்டும் வார்த்தைகள் கிடையாது. வெளிப்படும் பாருங்க, உங்க மூலமா வெளிப்படும். இது வெறும் வார்த்தைகளாய் உங்களிடத்தில் வரவில்லை, இது ஒரு அபிஷேகமாய் உங்க மேல வந்து விழுகிறது. ரகாமா ஷடலா காரபாலாரா. ஹல்லேலூயா. ஷாட்டே டே 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 டே. நான் அதனுடைய காம்ரா காட்டா டாட்டா. நான் அதை தொடர்ந்து போய் தன் மந்தையை பிடித்த அந்த கரடியையும் சிங்கத்தையும் தாவீது சொல்றான், நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அதுக்குதான் அனாயிண்டிங்ஸ், தப்புவிப்பதற்கான ஒரு அனாயிண்டிங்ஸ். உங்களை பாதுகாக்கிறது மட்டுமல்ல, பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு அனாயிண்டிங்ஸ். ரீக்லாமா டாட்டா டா பாரா. பாருங்க, முதலமைச்சர் கூட ஒரு ஆடெல்லாம் அணிஞ்சிட்டு போறாங்க. ஏன்னா சும்மா ஒரு பதவியில் இருக்க முடியாது, போய் மக்களை பார்க்கணும் போறாங்க. நான் சொல்றேன், அதை விட மேலான அபிஷேகங்கள் உங்க மேல ஊற்றப்படுகிறது. அதை அதன் வாய்க்கு தப்புவிப்பேன், அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பாருங்க, கடவுள் இருக்காரா? கடவுள் எங்க போயிட்டார் அப்படின்னு கேள்வி கேட்டு பேசிக்கிட்டு மக்கள் உட்கார்ந்து இருக்கும் போது சிலருக்கு அதுல எந்த எதுவுமே சொரணே வராது. சில பேருக்கு வரும், ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனே, ஓ இந்த நேரத்தில் உங்கள் நாமம் மகிமைப்படணுமே, இந்த நேரத்தில் உங்களுடைய மகிமை வெளிப்படணுமே, இந்த நேரம் உங்களுடைய மகத்துவங்களை பார்க்கணுமேங்கிற வாஞ்ச எல்லாருக்கும் வராது பாருங்க. அந்த அந்த அதுக்குன்னு சில மக்கள் இருக்கிறாங்க பாருங்க. அதுதான் சொல்கிறேன், த அனாயிண்டட் பீப்புள், த காட்ஸ் பீப்புள், த சோசன் பீப்புள், அவங்களுக்குள்ள தான் அந்த வாஞ்ச, அவங்களுக்குள்ள தான் அந்த எண்ணங்கள் எல்லாம் கொழுந்து விட்டு வருது பாருங்க. ஆமென். நான் சொல்கிறேன், இன்றைக்கி மாலையில் உங்களை எல்லாம் கூட்டி சேர்த்துருக்கிறாருன்னா நான் நம்புகிறேன். தேவன் வெறுமனையாய் உங்களை ஆறுதல் படுத்து மாத்திரமல்ல,
தேவன் ஒரு பெரிய மாறுதலுக்காக நம்மை அழைக்கிறார். நான் அதை பேசுகிறேன், உங்களுக்காக ஜோம் பண்ண நான் விரும்புகிறேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இதில் கனெக்டடாக இருக்கிற எல்லா ஃபேமிலிக்காக நன்றி. இதில் இணைஞ்சிருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக நன்றி. ராக்லாமா டா 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 மா ரா கா லா ப்ரா. அப்பா பிதாவே, மகிமையின் பிதாவே, யு ஆர் நாட் ஜஸ்ட் ஃபாதர், யு ஆர் அ க்ளோரியஸ் ஃபாதர். ஷாகா பா டலா மா நா கா தா ரா பாலா. ஓ, இதே மாம்சமும் இரத்தமும் எங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இதை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். இந்த மாலை வேளையில பரலோகத்திலிருந்து ஒரு ரெவலேஷன் டவுன்லோட் ஆகி கொண்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து ஒரு வெளிச்சம் எங்கள் மீது உதித்து கொண்டிருக்கிறது. பூமியை காரரில் மூடுகிற இந்த நேரம் கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் உதித்து கொண்டிருக்கிறது. ஓ, இந்த பூமியை காரிருள் மூடும் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஓ, உன்மேல் உதித்தது. ஓ, உதித்த உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் மந்திரிகளும் புறப்பட்டு வருவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஓ ரபாக்கா ஷடலபா ரபலபா ரபலரா. ஓ, காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிற நேரம் ஆண்டவரே, உம்முடைய மகிமை உம்முடைய ஜனங்கள் மேலே விளங்குகிற ஒரு நேரமா இருக்கிறது. ரிகாபா ஷடலபா ரகதரா, ரிகாபா ஷடலகதரா படலபா. அப்பா, இதுவரை வெளிப்படாத மகிமைகளை, இதுவரை வெளிப்படாத கிருபைகளை, இதுவரை வெளிப்படாத மகத்துவங்களை, இதுவரை வெளிப்படாத ஆச்சரியங்களை, இதுவரை வெளிப்படாத அதிசயங்களை, இதுவரை வெளிப்படாத மாறுதல்களை, இதுவரை வெளிப்படாத அசாத்தியமான காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் பேசுறேன். எஸ், மரணம் வருமோ என்று பயந்து கொண்டிருந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில தப்புவித்தீர், இன்னைக்கு காக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் காக்கப்படுவார்களாக. இந்த 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 ஃபேமிலியில் இருக்கிற இந்த இந்த கனெக்ஷன்ஸில் இருக்கிற யார் மேலேயும் பிசாசு உனக்கு அதிகாரம் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். உன் கையை வைக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தே ஆர் ப்ரொடெக்டட். ஆமென், 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 ஆமென். அவர்கள் இந்த அபிஷேகத்தினாலே, இந்த கிருபையினாலே, இந்த அதிகாரத்தினாலே, இந்த அழைப்பினாலே அவர்கள் காக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்களும் உடைய குடும்பங்களும் அவருடைய பிள்ளைகளும் காக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஓ, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ ஃபார் த ப்ரொடெக்ஷன்ஸ் டாடி, தேங்க்யூ ஃபார் த ஹீலிங் டாடி. இன்னைக்கு சில சில வீரியமான விதைகளை எங்களுக்குள் தூவி இருக்கிறீர். வெறும் வியாதி சுகமடையுங்கிறது இல்லை, வியாதியே வராத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க. வியாதியே வராத ஒரு வாழ்க்கையை நான் பேசுறேன், வியாதியே வராத ஒரு வாழ்க்கையை நான் பேசுறேன். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. சின்ன சிம்டம்ஸ் கூட உங்க பாடியில இப்ப மறைஞ்சு போகட்டும் இயேசு நாமத்துல. இப்போ இன்னைக்கு இன்னைக்கு இப்பமே இந்த மூமெண்ட், ஒரு நிமிஷம் கழிச்சு இல்லை, பத்து நிமிஷம் கழிச்சு கிடையாது. டாடி, ஐ டிக்ரி அண்ட் டிக்ளேர் இன் திஸ் மூமெண்ட், ஐ ரெபியூக் எவ்ரி சிக்னஸ் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ஐ பிரேக் இட், the spirit of death in the mighty name of Jesus. Polla the pisase on kaiye edu endra naan unakku solugiren. Ma kara ka bara kala brakatara shekla barakatala brakatata parakatara rikle matata tamara gala batala barakala brakatara ragaba shadala gramantala mrakatara balara kala brabala bara ragaba shadala grabala katara bala brakatara rigaba shadala barabala bara. இதுவரை வெளிப்படாத ஜீவனை ஒவ்வொருடைய சரங்களுக்குள்ளே நான் பேசுகிறேன், ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளாக நான் பேசுகிறேன். ரனா காமா டலா காமா டலா பிரபா பாபா 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 வியாதிக்கு எதிராய் நிற்கிற, மரணத்துக்கு எதிராய் நிற்கிற, ஓ அதில் போராடுகிற ஜனங்களை தப்புவிக்கிற ஒரு அனாயிண்டிங், ஒரு அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுவதாக, ஒவ்வொருவர் மேல அது கிரியை செய்வதாக, ஒவ்வொருவருக்குள்ளாக அது பாய்ந்து போகட்டும், ஒவ்வொருவர் மூலமாய் அது வெளிப்படட்டும் என்று நான் பேசுகிறேன்.
Shege nama dala brakata. Zeke tete marakata rabolo. Ro tar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 
Shaka patata tata. Anointing. Katraya devan udhya avihanavar. Ungal meedhi irukkirar. Ungal meedhi irukkirar. Ungal pullaigal mela irukkirar. Amen. 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 Ungal kudumbathukkulla avihan udhya sevaradal nadandhu kondirukkirathu. Hallelujah. Believe the anointings. Hallelujah. Oh, sheka ma ka pa 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 pa. Rika ba shaka ba dala ka ba ra ba la ra. A power of divine protection kaha. Matra malla. ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் அதிகாரத்தை இது அறிந்து கொண்டு தங்கள் அதிகாரத்தை செயல்படுத்தும் ஒரு காலமாக இது இருக்கட்டும். ஆமென் 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 ஆமென். இந்த நாளில் நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைக்காக, ஓ இந்த அபிஷேகத்திற்காக, இந்த வெளிச்சத்திற்காக, இந்த வெளிப்பாட்டுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ டேடி, தேங்க்யூ டேடி, தேங்க்யூ டேடி, தேங்க்யூ டேடி. எங்களுக்கு ஒரு மாறுதலை மாத்திரமல்ல, ஒரு பெரிய மாறுதலின் காலமாக இதை மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதவர். இது எதுவும் எங்கள் மாம்ச வேராக்கியத்தில் நாங்கள் சொன்ன வார்த்தைகள் அல்ல. தேவாவியானவர் இது எல்லா வார்த்தைகளையும் அனுப்பியிருக்கிறீர். நீரே இந்த வார்த்தைகளுக்கு முத்திரை இடுகிறீர். நீரே இந்த வார்த்தைகளை கனம் பண்ணுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பயப்படாதீங்க. வியாதி சுகமாகும் நான் சொல்ல மாட்டேன். வியாதியே வராத வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க. உங்க மேல நான் டிக்ளேர் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. இந்த அபிஷேகத்துக்கு கீழே, இந்த அனாயிண்டிங் கீழே, இந்த கனெக்ஷன்ஸ் கீழே நீங்கள் இருக்கிறீங்க தானே, அதை நான் டிக்ளேர் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. வியாதியே வராத வாழ்க்கையை நான் பேசுறேன். வியாதியே வரக்கூடாதுன்னு சொல்றேன் இயேசுவின் நாமத்தினால. அவர்கள் கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவன் இல்லைன்னா, இது இது மேலான கோத்திரம், இது யூத கோத்திரத்துக்கு கீழே ரத்தம் சிந்தப்பட்டு சொந்த ரத்தத்தால் வாங்கப்பட்ட ஒரு கோத்திரமாக இருக்கிறீங்க. இதுக்குள்ள வியாதியே இருக்க முடியாது. இன்னையோட எல்லா வியாதி கிருமிகளும் விஷ கிருமிகளும் பலவீனத்தின் ஆவியும் விலகுது இயேசுவின் நாமத்தினார். செத்து மடிகிறது எல்லா கிருமிகளும். உங்கள் பாடியில் அப்படியே ஒரு சேஞ்சஸ் வருது. வெறும் கொரோனா காய்ச்சல் அந்த மாதிரி சிம்டம்ஸ் மட்டும் இல்லை, எந்த சுகரும் இருக்கக்கூடாது உங்கள் பாடியில், எந்த பிபி இருக்கக்கூடாது, எந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, எந்த ஹெட்டேக்ஸ் கூட வரக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. எல்லா வியாதிக்கும் தடை விதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ரீகா பா ஷாண்டூலி பிரா கா டா 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 பா ரா கா தா ரா ஷீகா பா டலா கா பா ரபோ ஷீகே டீலி பிரா கா டா டா டா. இன்னிலிருந்து ஒரு உங்களுக்குள்ளே ஒரு 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 அந்த வியாதியை எதிர்க்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள். அதுதான் அனாயிண்டிங். இதுக்கு முன்னாடி நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டு இருப்பீங்க, இதுக்கு முன்னாடி ஒத்து போயிட்டு இருப்பீங்க, இனிமேல் ஒத்து போக மாட்டீங்க. இனிமேல் உங்களுக்குள்ள ஒரு எதிர்ப்பின் உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஒரு எதிர்ப்பின் உணர்வு, அதை எதிர்க்கிற ஒரு உணர்வு, அதுக்கு எதிரான ஒரு சிந்தனை, அதற்கு எதிரான ஒன்று வருது பாருங்க. அது ஏதோ உங்களுடைய மனது மட்டும் இல்லை, உங்க ஆட்டிடியூடு மட்டும் இல்லை, உங்க மேல அந்த ஸ்பிரிட் ஆஃப் காடு மூவ் ஆகுறாரு. ஆவியானவர் உங்க மேல அசைவாடுறாங்கிறதுக்கு அது ஒரு அடையாளமா இருக்கு. இட்ஸ் எ சைன். Kamara shantala bara balara. Sickness free life. Sickness free life. Sickness free life. Shakrama tata bara kata rabalara. Daddy, over pulegal mela and the kirubena pesra. Dalla yengaludaya nidhinala yengilu kundakara vishyamalla. Nirengilu kaha periya sayale senja mudichirukringa. Nirengil takappan. Naa umbude pulegal swami. எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் அழித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆண்டவருக்கு நன்றி. ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நிறைய நேரங்களில் ஜபங்களில் செலவு பண்ணுங்க. இந்த மாதிரி போதனைகளை திருப்பி கேளுங்க. இந்த மாதிரி காரியங்களை நினைவு கூறுங்க. இந்த மாதிரி ஸ்கிரிப்சர் எடுத்து நிறைய மெடிடேட் பண்ணுங்க. ஸோ கத்தர் பெரிய காரியமாக இதெல்லாம் ஒரு மாற்றி மகிமையான காரியங்களை அவர் செய்ய போகிறார். இது கத்தருக்குன்னு நாம் கொடுக்குற ஒரு நேரம். இட்ஸ் எ டைம் டு கிவ். கொடுப்பது என்பது ஒரு எப்படிப்பட்ட ஒரு காரியம். சங்கீதம் 96:8
சங்கீதம் 96:8 Psalm 96:8 கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி பாருங்க கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள் பாருங்க ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல இட்ஸ் எ ஹானர் இட்ஸ் ஹானர் டு காட் அதனால தான் நான் சொல்வேன் பொருளாதாரத்தில் தொடர்ந்து போராடி பொருளாதாரத்திலேயே ஒரே பொருளாதார பிரச்சனையிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க மக்கள் நீங்கள் அப்படி இருக்க வேண்டியது இல்லை கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரவாரங்களில் பிரவேசியுங்கள் அதுக்கு அடுத்த வசனம் தான் நிறைய பேர் தெரியும் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அவ்வளோ தெரியும் அப்போது இதெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க பெருசாக நிறைய சபைகள்லாம் பரிசுத்த அலங்காரத்துடன் அதுக்கு முந்தின வசனமே என்னென்னா கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள் அதாவது உங்கள் பொருளாதாரங்கிறது அது சாதாரண விஷயம் இல்லை பாருங்கள் அதை பயம் பயம் அதை குறித்த ஒரு பயமுறுத்தல் நமக்கு தேவையில்லை நாம் கர்த்தரை கனம் பண்ண போகிறேன் நான் கத்திருக்கேன்னு நான் கொண்டு வந்து கொடுக்கும்பொழுது கத்தர் என் ஆதாரம் நான் சொல்கிறேன் வேற ஒன்றுமே இல்லை த லார்ட் இஸ் மை சோர்ஸ் மை ஜாப் மை பிஸ்னஸ் என்னுடைய மற்ற எல்லாமே இட்ஸ் எ ரிசோர்ஸஸ் பட் காட் இஸ் மை சோர்ஸ் அவர் தான் எனக்கு இதை கொடுத்தார் என் சாமர்த்தியம் என் கைபலனும் இதை எனக்கு உண்டாக்கவில்லை தேவனே இதை எனக்கு கொடுத்தார் அதனால் நான் தேவனை அவருக்குரிய கனத்தை நான் கொடுப்பதன் மூலம் செலுத்துகிறேன் அதான் விஷயம் அவர் நாமத்துக்குரிய கனத்தை நான் செலுத்துகிறேன் அதுதான் ஆஃபரிங் பாருங்கள் ஆஃபரிங் மீன்ஸ் தேவனுக்குரிய மகிமையை தேவனுக்குரிய கனத்தை நாம் செலுத்துகிற ஒரு காரியமாக அது இருக்கிறது அதனால தான் நான் சொல்லுவேன் நம்முடைய சபையின் பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த ஃபினான்ஷியலில் இந்த டிசிப்ளின் இருக்கணும் இட்ஸ் அ டிவைன் ஆர்டர் டைதிங் இஸ் அ டிவைன் ஆர்டர் அது ஒரு தெய்வீக ஒழுங்குகளாக இருக்கிறது எஸ் ஸோ அந்த 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 பழக்கம் அந்த காரியங்கள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும்னா இந்த நாட்களில் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ கிவ் யுவர் தைட்ஸ் அண்ட் ஆஃபரிங் உங்களுடைய தசம பாகங்களையும் உங்கள் காணிக்கைகளையும் தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து அவர் நாமத்துக்குரிய கனத்தை நீங்கள் செலுத்துகிறீர்கள் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன்ஸில் அப்படி செலுத்தி அப்படி இணையும் போது நான் சொல்கிறேன் உங்கள் ஃபினான்ஷியலில் நீங்கள் கீழே போகவே மாட்டீங்க நீங்கள் மேலே வருவீங்க இந்த நேரத்தில் கூட உங்கள் பொருளாதாரத்தில் மகிமையான காரியங்கள் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க சர்ச்சில் காணிக்கை எடுக்கிறதுனால காணிக்கை கொடுக்குறாங்க பாருங்க அது வேற அது வந்து ஏதோ ஒன்று வருது அதனால் கொடுப்போம் அப்படி கிடையாது ஸோ எந்த டைமாக இருக்கட்டும் நிறைய பிள்ளைகள் நான் பார்த்துருக்கிறேன் போன லாக்டவுனில் பார்த்துருக்குறேன் சில பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த அக்கௌண்ட்டு இந்த கூகுள் அந்த மாதிரிலாம் தெரியாது ஏன்னா கொஞ்சம் வில்லேஜ்லேருந்துலாம் வரேன் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி சேர்த்து வச்சு அப்படி மொத்தமாக கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தேன் நான் அதில் பார்க்கும்போது அவங்க இருதயத்தை தான் பார்க்குறேன் அமௌண்ட் இஸ் நாட் அ திங்ஸ் நான் தான் சொல்லேன் மணி பணம் இல்லை அவங்க மனசை நான் பார்க்குறேன் 6 மாதத்துக்கு அப்புறம் சர்ச்சுக்கு வரும்போது கூட அதை கொண்டு வந்து ஹானர் பண்ணுறேன் எஸ் தட்ஸ் குட் திங்ஸ் ஹீ இஸ் அ வர்தி அவர் அதுக்கு பாத்திரராக அவர் இருக்கிறார் அதனால தான் நாம் அதை செய்கிறோம் ஆனால் நிறைய பிள்ளைங்களுக்கு அந்த வசதிகள் உங்களுக்கு இருக்குது நீங்கள் கூகுள் பே மூலமாக ஃபோன்பே மூலமாக நம்முடைய அக்கௌண்ட் மூலமாக சர்ச் அக்கௌண்ட் இருக்குது எல்லா இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய ஆஃபரிங்ஸை நீங்கள் செலுத்தலாம் ஸோ நீங்கள் கரங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கான இந்த வார்த்தையை கனம் பண்ணி நீ விதைக்கிறவங்க விதைங்க ஸோ தேவன் உங்களுக்கு தருகிற வருமானத்தில் முதல் பங்கை 1/10 அவருக்கு செலுத்தும் பழக்கம் உடையவர்களாக இருங்கள் அது உங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை அது ஏற்படுத்தும் ஜோம் பண்ணலாம் தேங்க்யூ ஃபாதர் எங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் கற்றுத்தரீங்க ஏன்னா நாங்கள் நல்லா வாழணும் நீங்கள் ஆசைப்படுற ஒரு ஆண்டவர் ஒரு நல்ல அப்பா கருமித்தனத்தோடும் பயத்தோடும் நாங்கள் வாழாமல்
ஏராளமாய் தாராளமாய் வாழ எங்களை நீங்க பழக்குவிக்கிறீங்க, எங்க இருதயத்தை பழக்குவிக்கிறீங்க. இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேல அந்த செழிப்பின் அபிஷேகத்தை நான் பேசுகிறேன், பொருளாதார பெருக்கத்துக்கான அபிஷேகத்தை நான் பேசுகிறேன், அதை ரிலீஸ் பண்றேன். தேவனாகிய பிதா, இந்த நேரத்திலையும் திறந்த வானத்தின் ஆசீர்வாதங்களை உங்க பிள்ளைங்க பார்க்கட்டும், ஆச்சரியமான ஃபினான்ஷியல் ஃப்ளோ அவங்களுக்கு வரட்டும், இப்படிலாம் நடக்குமான்னு அதிசயப்படுற மாதிரியான காரியங்களை இந்த லாக்டவுன் டைம்லையும் நான் பேசுகிறேன். நாங்கள் வாசித்தோம் ஆரம்பத்தில், சிறையில் இருந்தபோது சிறைக்குள்ளாக உங்கள் தயவு நுழைந்து அவனை பிளஸ் பண்ணிட்டு இருந்தது, அவனை உயர்த்தி மேலான ஒரு இடத்துக்கு கொண்டு போச்சு சுவாமி. அதனால் இந்த லாக்டவுன் டைம்லையும் ரெட்டிப்பான நன்மைகளை நான் பேசுகிறேன், ரெட்டிப்பான நன்மைகளை பேசுகிறேன், டபுளில் நான் பேசுகிறேன், டபுள் ஃபார் யுவர் ட்ரபுள். இந்த நேரத்தில் கூட ஒரு பெருக்கத்தை நான் உங்கள் வாழ்க்கையில் பேசுகிறேன், உங்கள் வார்த்தையின்படியே நடக்கும்படிக்க நான் சொல்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை ருசித்து பார்ப்பார்களாக என்று ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. அமேன், 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 அமேன்.